நமச்சிவாய நாராயணா நதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காய் வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயக்கன். ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு என்ன பெயர்ச்சி, ராகு கேதால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நிழல் கிரகம் என்று சொல்வார். கேது வந்து செம்பாம்பு, ராகு கரும்பாம்பு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 1.5 வருஷ காலமாக அதனுடைய ஆளுமை இருக்கும். ஒரு ராசியில சுமார் 18 மாதங்கள் இருப்பாங்க. இந்த 18 மாதங்கள் இருக்கும்போது ராகு கேது பெயர்ச்சிங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியமானது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதுக்கு அடுத்தால ராகு கேது பெயர்ச்சி. மற்ற கிரகங்கள்லாம் சின்ன சின்ன பெயர்ச்சி, அதை வந்து நீங்க பெரிய லெவலில் மனசில் எடுத்துக்கிடாது. கோச்சாரத்தில் ராகு கேது பெயர்ச்சி மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் ஒன்று. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல இடத்துல இருந்தார்னா அவரை மாதிரி பணம் கொட்டி கொடுக்கல ராகு மாதிரி யாருமே கிடையாது. கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் ராகு. கேது ஞானம் தான் கொடுப்பார். அறிவு, ஆராய்ச்சி படிப்பு, தெளிந்த சிந்தனை, இறைவன் மேல் பற்று அப்படிங்கிறத கொடுக்கறதுலாம் கேது முகம். இந்த 3, 6, 10, 11 உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லுவாங்க. ராசிக்கு சந்திரன் இருக்க இடத்துலேருந்து 3, 6, 10, 11 இது உபய ஜெயஸ்தானம். இந்த உபய ஜெயஸ்தானத்தில் இருந்தாங்க, ராகு கேது இருந்தாங்க, அற்புதமான பலன்களை தருவாங்க. உங்களுடைய பிறவி சாதகத்திலே இப்படி இருந்து ராகு திசை 18 வருஷ காலமும் உங்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் திடீர் உயர்வு அதெல்லாம் தரக்கூடியது இந்த ராகு. இந்த ராகு கேது பெயர்ச்சியை பார்க்கும்போது சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது ஓரளவு பெரிய லெவலில் நன்மை செய்யாது. இது பொதுவான கருத்து. ஏன்னா சிம்மம் சூரியனையே தன் வலைக்குள் கொண்டு வந்து கிரகணப்படுத்துறது ராகு கேது. சூரியனே அடைச்சி அதனுடைய தன்மையை, முழு தன்மையாக அப்படியே கட்டுக்குள் வைக்கிறது இந்த ராகு கேதுக்கு மட்டும்தான் உண்டு. சூரியனை அடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேதுக்கு. அதனால சிம்மத்துக்கும் ராகு கேதுக்கும் ஓரளவு பெரிய லெவலில் ஒரு நன்மை இல்லாத ஒரு பெயர்ச்சி. ஒரு சூரியன் வீட்டில் இருக்கிற ராகும் இல்லை சூரியனுடன் சேர்ந்திருக்கிற ராகும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை தராது. அந்த வகையில் பார்க்கும்போது சிம்ம ராகு, சிம்ம ராசி அன்பர்களே, ராகு பகவான் இதனால் வரைக்கும் உங்களுக்கு 9வது இடமான பாக்கியத்தில் இருந்தார். 9வது இடங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்திலிருந்து 8வது இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சாகிறார். சிம்ம ராசி என்பவர்களே, கேது பகவான் 3வது இடத்தில் அற்புதமான உபய ஜெயஸ்தானத்தில் இருந்தார். உபய ஜெயஸ்தானம் நல்ல ஸ்தானம். மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் பாவ கிரகங்கள் உபய ஜெயஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் அபார பொருளாதார வெற்றிகள், எதை தொட்டாலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஜோதிடத்தில். அந்த வகையில் பார்க்கும்போது கேது பகவான் 3வது இடத்தில் 1.5 வருட காலமாக சஞ்சாரம் செய்து சுபர் வீடான சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருந்து சுபத்தன்மையை மாறி நல்ல பலங்களை உங்களுக்கு கேது பகவான் தந்தார். இப்போ 2வது இடமான தனம், குடும்பம், பாகிஸ்தானம், பொருளாதார உயர்வு, குடும்பம் கணவன் மனைவி அமைகிறது, வேலை வாய்ப்பு, உத்தியோகம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கணும்னு நான் 2வது இடத்தை வச்சு சொல்லலாம். கல்யாண வாய்ப்பு, குழந்தை வாய்ப்புலாம் வருது. அப்போ 2வது இடத்தில் கேது வரலாமா? வரக்கூடாது. இருந்தாலும் சுபர் வீட்டில் வருகிறார். புதன் பகவான் வந்து முதல் சுபர் வீடு, மீன ராசியும் சுபர் வீடு, குரு பகவான் வீட்டுக்கு ராகு பகவான் வர, அப்போ கொஞ்சம் கெடுபலங்களை குறைப்பார் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் 2 ஆதிபத்தியங்களும் நல்ல ஆதிபத்தியங்கள் இல்லை. சிம்ம ராசி அவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பிரமாண்டமான வெற்றியை தரும் என்பதை சொல்லதுக்கு இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்தால் கெடுபலங்களையும் விரயங்களையும் குறைத்துக் கொள்ளலாம். ராகு பகவான் 8வது இடத்துக்கு வர. 8வது இடங்கிறது அட்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், அவமான விபத்துகள் என்று சொல்லலாம். இருந்தாலும் 8வது இடத்தை இந்த அவமானம், விரயங்கள், தேவையில்லாத வழக்குகள்,
வம்புகள், கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் அந்த எட்டாம் இடத்தை சொல்லலாம். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது. சிம்ம ராசியர்களே, எட்டாம் இடங்கிறது புனிதப்படுகிறது. பொதுவாக எட்டாம் இடத்துடைய கிரகம் புனிதப்பட்டால், பாவ கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் புனிதப்பட்டால், வெளிநாட்டு உத்தியோகம், மறைமுக வருமானம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்கு சந்தையில் லாபங்கள், லாட்ரி சீட்டில் விடுறது, லாட்ரி சீட்டில் பணம் விடுறது, இது எல்லாமே இந்த எட்டாம் இடத்தை வச்சு சொல்லணும். எட்டாம் இடம் ரொம்ப புனிதப்பட்டால் இவ்வளோ தூரம் வருமானம் கிடைக்கும். எட்டாம் இடம் நல்ல இடம், ஆனால் அது வந்து நமக்கு சுபக்கிரக வீடாக இருக்க வேண்டும். அப்போ ராகு சுபக்கிரக வீட்டில் இருக்கிறனால ராகு கெடுபல்களை குறைத்து, ஒரு பக்கம் உங்களுக்கு அவமானம், தேவையில்லாத மீன் விரயம், பயணங்களில் கவனம், விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள், நோய் நொடிகள், அது மூலம் செலவுகள் வர வாய்ப்புகள் இருந்தாலும், மறுபக்கம் ராகு பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாட்டு உத்தியோகத்தையும் கடல் கடந்து இடவிட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகளும், உத்தியோகத்தில் வேலை வாய்ப்புகள், திடீர் பங்கு சந்தையில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ராகு பகவான் கொடுப்பார். இரண்டு தன்மையாக இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. ராகு பெயர்ச்சி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வந்து மீன வீட்டில் இருக்கிறார், அதான் குரு பகவான், முழு சுபக்கிரகம், முழு சுபக்கிரக வீட்டில் இருக்கிறவங்க குரு பகவான் மாதிரியே செயல்படுவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்து குடையவர், பூர்வ புண்ணியாதிபதி தனுசு ராசிக்கு உடையவர், அவர் எட்டாம் இடத்து அதிபதி. இரண்டு, ஒரு நல்ல திரிகோணத்துக்கு அதிபதி, எட்டாம் இடங்கிறது அட்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் மாதிரியே ராகு பகவான் செயல்பாடு இருக்கும். ராகு கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய அதிபதி அப்படியே எடுத்து செய்வாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் ராகு பகவானுடைய செயல். ராகும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுடைய அதிபதியை நூறு விழுக்காடு அப்படியே பலனை எடுத்து செய்யக்கூடிய தன்மை உடையவர் இந்த ராகு கேது. அப்ப மீன ராசியில் இருக்கிற புனிதப்பட்டு இருக்கிற சுபத்தன்மை வாய்ந்த ராகு பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு கெடுதல்களையும் அவமானத்தை தந்தாலும், மறுபக்கம் ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தர காத்திருக்கிறார். அப்ப இந்த ராகு பெயர்ச்சி இரண்டு வகையான நன்மைகளும் தீமைகளும் தர காத்திருக்கிறார், கவனமாக இருக்க வேண்டும். அப்ப சிம்ம ராசி அன்பர்களே, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிடுங்க. ஏன்னா சனி பகவான் வேற வக்கரம் பெற்று ராசிக்கு ஏலாமடமான கலத்திர பாவத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பிடிக்காத ஜென்ம பகைக்கிறார், அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஒன்றும் கேட்க வேண்டிய, இப்போ ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு, திருமண தடைகள் இருக்கு, இதில் ராகு வேற எட்டாம் இடத்துக்கு வந்து விட்டார், அட்டமஸ்தானம். அப்போ அவமானங்கள் கணவன் மனைவிக்குள்ள வரும், உங்கள் பங்குதாரர்கள் மூலம் பிரச்சனையில் வரும், உங்களுடைய உறவினர் மூலம் பிரச்சனையில் வரும். ஏதாவது பழைய வழக்குகள் இருந்தால் அவங்க மேலே கொஞ்சம் அப்படி தூசி தட்டி போடுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளாக ஊதி பெருசாக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் கெடுபலங்கள் குறையும். யாருடைய மூன்றாவது மனத்துடைய தலையீடுகள் கண்டிப்பாக வேண்டாம். இந்த எட்டாம் இடத்துல கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த வழக்கு வம்பு பிரச்சனைகளை தீர்க்க போகிற அப்படின்ட்டுலாம் போய் நிற்க வேண்டாம். பக்கத்துக்கு அந்த பேச்சை குறைச்சிக்கிடுங்க. கிரகம் நமக்கு சரியில்லைன்னா அவசியம் இல்லாமல் பேச்சை குறைச்சிடணும், இல்லைனா அது பெருசாகி நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் உங்கள் மேலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் இருக்கிறனால தான் எனக்கு இப்படி ஆகி போச்சு, நீங்கள் இதில் தலையிடலைன்னா நாங்கள் இந்த விஷயத்தை சுகமமாக முடிச்சிருவோம் அப்படிங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து 15 வருஷமாக போராடிட்டு இருப்பாங்க, 15 வருஷமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க, இட பிரச்சனைகள், வேறு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். சரி, நம்ம இருந்தால் கொஞ்சம் தீர்த்து வைப்போமே, கொஞ்சம் பேசி பார்ப்போம், கொஞ்சம் சண்டை போடுறாங்களே, நமக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது அப்படின்னு போனீங்கன்னா உங்களால் தான் பெருசாக ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. இது தேவையில்லாமல் இருக்க சாப அமைதியாக இருங்க. ராகு 8 இருக்கிறார், அவமானத்தையும் விரயங்களையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள், அவசியம் இல்லாமல் வாகனத்தில் வேகமாக செல்ல வேண்டாம். ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு விபத்துகளை தர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கவனமாக இருந்தால் ராகு தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம். இருந்தாலும் ராகு எட்டாம் இடத்தில் சுபர் வீட்டில் இருக்கிறதுனால, குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துடைய பலனை அப்படியே செய்வார். அப்போ குரு புண்ணியம் பலன், குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை, குழந்தைகளுக்கு திருமணம் ஆகுறது, குழந்தைகளுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, குழந்தைகள் மூலம் வேலை வாய்ப்பு, அவங்க மூலம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி எந்த குருவுடைய வீடு மாதிரியே தான் செயல்படுவார். ஆனால் நன்மைகளும் தீமைகளும் கலந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. கவனமாக இருந்தால் நிறைய செலவுகளை குறைத்து கொண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் தட்டி தூக்கலாம்.
அதில் உங்களுடைய புத்திசாலித்தனம் கவனம் எல்லாம் இருக்க வேண்டும். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கம்பீரம் இருக்கும், எடுத்ததெல்லாம் நாம் தான் முன்னே நின்று நடத்துவோம், ஒரு வைராக்கியம் இருக்கும், வீரமாக விவேகமாக செயல்படக்கூடிய போராடக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த ராஜ யோகாதிபதி, அதாவது ராஜ கிரகம் என்று சொல்லலாம். தலைமை கிரகங்கிறது சூரிய பகவான். சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க, பொதுவாக கீழே குனிய மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எட்டாம் இடத்தில் ராக இருக்கிறார், சனி வேறு ஏழில் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கவனமாக செயல்பட்டால் ராகு தரும் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளலாம். இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் சுவர் வீட்டில் இருக்கிறார், இருந்தாலும் ஓரளவு நன்மை தான். இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் பெரிய லெவலில் உங்களுக்கு அவ்வளவு விசேஷமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவிகளை தர வேண்டாம். பொதுவாக இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் வந்தால் திருமண தடைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து முடியும். கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. திருமண தடைகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படும். புதிய முதலீடுகள், புதிய வியாபாரத்தை விரிவாக்க செய்கிறதுல கொஞ்சம் ரொம்ப அப்படி அவசரப்படாமல் அப்படி முதலீடு பண்ணுங்க. அவசியம் இல்லாமல் உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய தர்பாரை காட்ட வேண்டும். கீழ்நிலை பணியாளர்கள், ஏன்னா இரண்டாம் இடங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு வாக்கு சும்மா படபடன்னு பேசுறாதீங்க, அது மூலம் பிரச்சனைகள் ஏற்படும். இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார், பொருளாதாரத்தில் ஒரு பின்வடைவு ஏற்படும். வேலை உத்தியோகத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கு. பொருளாதாரம், அதாவது வேலையில் இல்லது நம்ம வியாபாரத்தில் கொஞ்சம் சரிவு ஏற்படும். புதிய மூலதனமாக கடன் வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம். இருக்கிற உத்தியோகம் வேலையில் கவனமாக செயல்படுங்க. வாக்கு வலிமை, பொதுவாக இரண்டாம் இடங்கிறது வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே கரெக்டாக பேசுவீங்க, மற்றவர்களும் கரெக்டாக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிம்மராசி அவர்களே, இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இல்லையே அப்படின்ட்டு கோபம் வரும். ஒன்றும் செய்ய முடியாது, இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார், அதனால் எதிர்பார்த்து கரெக்டாகவே இருக்க மாட்டாங்க, குழப்புவாங்க. இந்த குழப்பம் தானே இரண்டாம் இடத்துல வரப்போகுது. இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் ஒரு குழப்பங்கள், பங்குதாரர்கள், குற்றங்கள், உறவினர்கள் மூலம் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அதை நீங்கள் வேகமாக பேசுறாதீங்க, அப்போ அந்த குழப்பங்கள் கூட கொஞ்சம் பெரிய குழப்பமாக மாறும், பெருசாக பிரச்சனைகள் உருவாகும். வாக்கை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக வாயை மூடி கொடுத்த ரொம்ப நல்லது. இரண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தான். பொதுவாக நீங்கள்லாம் ஜிம்ம சிம்ம ராசி, கர்ஜனை பண்ணக்கூடியவர்கள். இந்த கர்ஜனை பண்ணக்கூடியவர்கள் இப்போ இரண்டாம் இடத்தில் கேது வந்திருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பேச்சை குறைத்து கொண்டார் என்றாலுமே இந்த கேது தரும் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளலாம். அவசியம் இல்லாமல் என் மனைவிட்டையோ கடன் வேண்டியோ பங்குதாரர்கிட்டையோ உறவினர்கிட்டோ கொஞ்சம் பேச்சை குறைச்சிருக்கலாம், அவ்வளோதானே. இந்த 1.5 வருஷத்துக்கால வேறு வழி கிடையாது. நவம்பர் மாதம் இருக்குது பயிற்சி, ராகு கேது பயிற்சி அக்டோபர் கடைசியில் நவம்பர் முதல் வாரத்தில் இருக்கிறது. கரெக்டாக இந்த நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி 18 மாதம் இருப்பாங்க உங்கள் ராசிக்கு, இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும். இந்த 18 மாதங்கிறது ராகு கேது பயிற்சி ஒரு கண்டிப்பாக ஒரு பார்க்கப்பட வேண்டிய, நம்ம கவனிக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி. அதை வந்து புறந்தள்ள முடியாது. கண்டிப்பாக ராகு கேது பயிற்சிலாம் ரொம்ப நல்லா நல்ல இடத்துல இருந்தால்தான் நல்லா இருக்கும், தவறான இடத்துல இருந்தார்னா பெரிய கெடுதல் விஷயங்கள் நடக்கும். சனி மாதிரி செயல்படுவார் ராகு, அதெல்லாம் உண்மை. சனி என்ன தரணும், என்ன கொடுக்கணும், என்ன கெடுக்கணும் அப்படியே செயல்படுவார் இந்த ராகு பகவான். அப்போ கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதை மனதில் வைத்துக்கொண்டு பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபார உத்தியோகத்தில் கவனம் செலுத்துங்கள். அரசாங்கம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு கவனமாக செயல்படுங்கள். கீழ்நிலை பணியாளர்களை நல்ல மதித்துக் கொள்ளுங்கள். உயர்நிலை ஆபீசர்களை கொஞ்சம் கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். படபடன்னு பேச வேண்டாம், யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம். அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் கண்டிப்பாக செய்ய முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. பொருளாதாரத்தில் மந்த நிலையும் வியாபாரத்தில் மந்த நிலையும் ஏற்படும். கொஞ்சம் சேமிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். கண்டிப்பாக இரண்டாம் இடத்தில் இருக்கிறது போகான் கண்டிப்பாக அகலக்கால் பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை உண்டு பண்ணுவார். திருமண தடைகள் இருக்கும். இந்த திருமணம்லாம் கொஞ்சம் தட்டி தட்டி போகும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் விரிசல் உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துல வந்து விட்டா ஏற்கனவே 7 சனி, ஒன்றுமே கேட்க வேண்டாம். ஏற்கனவே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா சனி பகவான் வந்து இப்போ 6 மாதம் ஆச்சு, சனி பயிற்சி 7ல வந்தார். சனி 7ல வரைக்கும் முன்னாடி உங்களுக்கு பிரிஞ்சிருப்பார் கணவன் மனைவியை. இப்போவும் அந்த ராகு இரண்டாம் இடம் கேது இரண்டாம் இடத்துல வர குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை புகை பூச்சிக்கிட்டே இருக்கும்.
புகழ் மூண்டுகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்படணும். எந்த பிரச்சனையிலும் கவனமாக செயல்பட்டால் கேது தரும் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளலாம். வாக்குகளை வேகமாக பேச வேண்டாம், வாக்குகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்கள் வலிமையான வாக்குகளை கண்டிப்பாக வார்த்தைகளை பேச்சு அப்படியே பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். எட்டாம் இடத்தில் ராகு பெயர்ச்சியும் இரண்டாம் இடத்தில் கேது பெயர்ச்சியும் பெரிய லெவலில் நன்மையோ தீமைகளோ இல்லை. இருந்தாலும் கவனமாக இருந்தால் இந்த இரண்டு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி தரும் கெடுபலங்களை கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். நீங்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற ராசிகள் மாதிரி கிடையாது, பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு போராடக்கூடிய குணங்களும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் விட்டு கொடுத்து போகணுங்கிற மனநிலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதனால் இதில் கொஞ்சம் ராகு கேது பெயர்ச்சி ஒரு தவறான இடத்துல இருக்கிறாங்க வாராங்க என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவமானங்களையும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளையும் வீண் விரய செலவுகளையும் உங்களை தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் வாயை அடக்கி கொஞ்சம் அமைதியாக புத்திசாலித்தனமாக இருக்கதை இருந்து கொண்டு அப்படியே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு தீமையை தராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அதனால நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.